சீனாவில் 133 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் விபத்தில் சிக்கியது. மலையில் விழுந்ததை அடுத்து மீட்பு பணிகள் தீவிரம். சீனாவின் குன்மிங் நகரில் இருந்து குவாங்ஷு நகருக்கு சென்ற போது விமானம் விபத்தில் சிக்கியது. சுமார் 30,000 அடி உயரத்தில் பறந்த விமானம் சில நொடிகளில் 3,225 அடிகளுக்கு இறங்கிய நிலையில் கீழே விழுந்ததாக தகவல். சீன விமானத்தில் பயணித்த 133 பேரின் கதி என்ன என்பதை அறிய மீட்புக் குழு தீவிரம். விமானம் விழுந்து நொறுங்கிய மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டை என அதிகாரிகள் தகவல். குடும்ப வறுமைக்கு இடையிலும் ராணுவத்தில் சேர இரவு நேரத்தில் ஓட்டப் பயிற்சியில் ஈடுபடும் 19 வயது இளைஞர் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தை தினமும் ஓடியே கடக்கிறார். மரியபோல் நகரில் உள்ள யுக்ரைன் வீரர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தல். இல்லையெனில் பேரிழவை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை. பல்வேறு நகரங்களில் உருக்குலைந்து கிடக்கும் ரஷ்ய ராணுவ வாகனங்களின் படங்கள் வெளியீடு. ஊடுருவிய ரஷ்யாவுக்கு எதிரான கடும் எதிர்ப்புக்கு சான்றாக விளங்குவதாக யுக்ரைன் அறிவிப்பு. யுக்ரைன் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யாவில் மக்கள் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட 936 பேரை கைது செய்தது காவல்துறை. அந்தமான் கருகே கடலில் நிலை கொண்டது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். புயலாக வலுப்பெற்று 48 மணி நேரத்திற்கு பின்னர் மியான்மர் நோக்கி நகரக்கூடும் என தகவல். அந்தமான் வங்கக்கடல் பரப்பில் சூறாவளி காற்று வீசுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசுவதால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. ஆசிய நாடுகளில் கொரோனா மீண்டும் வேகமாக பரவுவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். இன்னும் 3 மாதங்களுக்கு முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் தகவல். மூவலூர் ராமாபிரதம் அம்மையார் திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது குறித்து சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். உயர்கல்வி சேரும் மாணவிகளின் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் மாற்றியமைப்பு என தகவல். ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யாதது ஏன் என்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட 35 நாட்களில் வெளிநாடு அழைத்துச் செல்வது குறித்து பேசியதாக தகவல். மணிப்பூர் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் பிரேன் சிங். ஆளுநர் இல கணேசன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கொரோனா குறித்த தவறான தகவல்கள் மக்களிடையே பரவி வருவதாக உலக சுகாதார மையம் கவலை. ஒமிக்ரான் லேசான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதும் கொரோனா பரவல் முடிந்துவிட்டது என்பதும் தவறான தகவல்கள் என அறிவிப்பு. மேகேதாட்டுவில் அணைக்கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் நிறைவேற்றம். அனைத்து கட்சியினரின் ஆதரவுடன் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவிப்பு. முறைகேடாக நகைக்கடன் பெற்றவர்களுக்கு எவ்வாறு தள்ளுபடி செய்ய முடியும்? சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி சென்னை மெரினாவில் பைக்கில் ஸ்டண்ட் செய்த இளைஞர்கள். வீடியோ வைரலான நிலையில் இளைஞர்கள் 5 பேர் கைது, 3 பைக்குகள் பறிமுதல். 500 ரேஷன் கார்டுகளுக்கு மேல் இருந்தால் முழுநேர கடைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவிப்பு. துணை கிராமங்களிலும் நியாயவிலைக் கடைகள் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி. கன்னியாகுமரியில் உள்வாங்கியிருந்த கடல் நீர் மட்டம் சீரடைந்தது. 4 மணி நேரத்திற்கு பிறகு படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. மத்திய அரசின் உற்பத்தி சார்ந்த ஊக்கச் சலுகை திட்டத்தால் ஆப்பிள் நிறுவனத்தின் ஏற்றுமதி அதிகரிப்பு. சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளதாக தகவல். யுக்ரைனின் சுமி நகரில் ரஷ்ய படைகளின் தாக்குதலுக்குள்ளான ரசாயன தொழிற்சாலை. தொழிற்சாலையிலிருந்து அமோனிய வாயு கசிவதால் பொதுமக்கள் அச்சம். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் மக்கள் கூட்டம். எரிபொருள் வாங்க வெவ்வேறு இடங்களில் வரிசையில் நின்ற முதியவர்கள் 2 பேர் சுருண்டு விழுந்து இறந்து போயினர். சென்னையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தனர் பாஜகவினர். பிஜிஆர் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு மின்வாரிய ஒப்பந்தம் வழங்கியது குறித்த புகாரை அளித்துள்ளதாக தகவல்.